ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் நம்ம மணிகண்டன் கூட தான் பேச போறோம். ஒரு ரெண்டு வருஷமா நானும் என்னோட அத்தை பொண்ணும் காதலிச்சு வந்தோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க, நான் படிக்கல. நான் வந்து ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் தான். நான் அம்மா கிட்ட அம்மா நான் எல்லாம் போய் அத்தை கிட்ட பெண் கேக்குறப்போ அவங்க சொல்ற பதில் என்ன, எனக்கு ஒரு டிரைவர் கொடுக்க விருப்பம் இல்ல, படிக்க வச்சிருக்கேன், நான் ஒரு டிரைவர் கொடுக்க விருப்பம் இல்ல. எப்படி, நீங்க சொந்தமா கார் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்களா இல்ல யார்ட்டயாவது வர்க் பண்றீங்களா? இல்ல சார், சொந்த கார் தான். ஓகே, நீங்க சொல்லும்போதே ஒரு சாதாரண கால் டாக்ஸி டிரைவர் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? இனி எவ்வளவு நாளைக்கு தான் கால் டாக்ஸி டிரைவர் எல்லாரையும் சாதாரணமாவே சொல்லிட்டு இருக்க போறோம்? ஒரு பொண்ணோட அம்மாவா அவங்க வந்து ஒரு சில எதிர்பார்ப்புகள் வச்சிருக்கலாம், தப்பு கிடையாது சரியா? அவங்க சொல்றது ஏதாவது தப்புன்னு நினைக்கிறீங்களா என்ன? சோ அவங்க அவங்களுடைய பார்வையில அவங்களுடைய ஸ்டாண்ட் கொஞ்சம் கரெக்டா கூட இருக்கலாம். டிரைவர் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு ஒப்பீனியன்ல அப்படி கூட சொல்லலாம். சொந்த அத்தை தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில நேரங்கள்ல பல குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய அத்தை பொண்ணு என்ன சொல்றாங்க அதை சொல்லுங்க. இல்ல, அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. இப்ப வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, அதான் வருத்தமா இருக்கு. எனக்கு என்னன்னா, ஏன் பொதுவாவே டிரைவர்னா எல்லாருமே தப்பாவே நினைக்கிறாங்க, ஒண்ணுமே புரியவே இல்லை. இல்ல, கண்டிப்பா இந்த ஒப்பீனியன் மாறணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த ஒப்பீனியன் ரொம்ப காலமா பில்ட் பண்ணப்பட்டுருச்சு. ஒரு பல வருடங்களா தொடர்ந்து டிரைவர்னால இப்படிதான் அப்படிதாங்கிற மாதிரியான ஒரு கருத்து, ஒரு ஒப்பீனியன் பில்ட் ஆயிடுச்சு. அதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலகட்டமாகும், கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுது. இனி வரும் காலங்களில் அந்த மாற்றம் நிகழும் நம்புவோம். ஸ்டே டியூன், நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.